யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ வீடியோ போட்டிருப்போம். இந்த வித்தியாசமான வீடியோங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் ஒரு தடவை தான் போடுவோம். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். என்ன இதில் வித்தியாசம் இருக்க போது, நீங்கள் கொண்டு வந்திருக்கு டோர்னமெண்ட் வீடியோ தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள். இல்லை நானே சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அந்த வீடியோவில் ஒன்று இல்லைனா ரெண்டு மேட்ச் இருக்கும். ஆனால் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எத்தனை மேட்ச் இருக்குங்கிறது எனக்கே தெரில. ஏன்னா நம்ம வந்து இந்த மாண்டேஜ் வீடியோலாம் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டில் சாங்கை கொடுத்து அப்படியே அந்த வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. அந்த மாண்டேஜ் ஒவ்வொரு இடத்துலையும் போய் கில் அடிக்கிறது. ஆனால் நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு கில் அடிக்கிறத நிறைய மேட்ச் இருக்கும். அந்த நிறைய மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ப்ளே பண்ண டோர்னமெண்ட் மேட்ச்லேயே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்சை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வந்திருக்கிறோம் மேட்சஸ். ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாளில் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, நம்மளாம் இந்த மாதிரி ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு. நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணீங்க. நான் கண்டிப்பாக இது எனக்கு தெரியும், நான் கமெண்ட்லாம் பார்க்காமலாம் இல்லை. பழைய மகிழ்ச்சியை மிஸ் பண்ணுறோம், பழைய மகிழ்ச்சி இது கிடையாது, அவர் இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ண மாட்டார் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கே அது நல்லாவே தெரியும். ஆர்ஓஜி ஃபோன் வச்சிருந்தப்போ நான் எந்த அளவுக்கு கேம் ப்ளே கொடுத்தனோ அந்த அளவுக்கு கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஐஃபோன் வாங்கினதுக்கப்புறம் நான் கொடுக்க கிடையாது. ஐஃபோன் வாங்கினா நல்லா கேம் ப்ளே கொடுக்கலாம் தான் வாங்கினேன், ஆனால் என்னால் சரியான கேம் ப்ளே கொடுக்க முடியல. ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து செட் ஆயிடுச்சு, நல்லாவே செட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ முழுசாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பழைய மகிழ்ச்சி திரும்ப வந்துட்டானா இல்லை வரலையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மறந்துருக்கலாம், நானே உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்கு வந்து நல்ல கன்ஸ்கின் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ட்ரொகான் இல்லைனா பைசன் எடுத்துக்கங்க, அது கன்ஸ்கின் இல்லாமலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு நான் வந்து சொல்கிறத விட செஞ்சு காமிச்சிடலாம். நான் அந்த வீடியோவில் சொன்ன வீடியோவில் கூட செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை விட பயங்கரமாக செய்கைகள் செஞ்சுட்டேன். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஃபன்னாக இருக்கும், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இந்த ஒரு இடத்துல மட்டுமே பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 27 லூட் பாக்ஸ் கிடக்குங்க. நாங்கள் எங்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்குவாட் இந்த இடத்துல வந்தாங்கனே தெரில. மோத்தஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ப்ளூ சோன் தான். எத்தனை நாங்கள் இறங்குற இடம் ப்ளூ சோன் கிடையாது, மாற்றிட்டோம் இடத்த பார்த்தீங்கன்னா மாற்றிட்டோம். நாங்கள் பழையபடி பார்த்தீங்கன்னா ப்ளூ சோனில் இறங்காமல் வழக்கமாக இறங்குற இடத்துல இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கேம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக எஃப்எஃப்ஐசி கொண்டு வருவாங்க. ஸோ டோர்னமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து ரேங்கட் மேட்ச்சில் கன்ஸ்கின் இல்லை அப்படின்னா ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்து ட்ரொகான் பைசன் எடுங்க, லாங் ரேஞ்சுக்கு வந்து அது உங்களுக்கே தெரியும் எஸ்விடி இல்லைனா வந்து உட் பேக்கரு எஸ்கேஎஸு ஏசிஐடினு இந்த மாதிரி எடுங்க. ஏசிஐடினு கூட தவிர்த்துருங்க, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதோட பவரை குறைச்சானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டோர்னமெண்ட்டில் வந்து என்னோட நான் வந்து விளையாண்டதில் நல்லா வந்து தெரிஞ்சுக்கிட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரொகான் இல்லைனா பைசன் இல்லைனா பார்த்தீங்கன்னா எம்டன் எடுங்க. இல்லை உங்களுக்கு வந்து இந்த அழுத்தி இப்படியெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் வந்து ஹெட் அடிச்சிருவேன் எப்படி இருந்தாலும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எம்பிஃபை எடுக்கலாம், தாராளமாக எம்பிஃபை எடுக்கலாம். மூணு சிப்பு போட்டு அடிச்சிங்கன்னா பயங்கரமாக அடிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டில் வந்து கன்ஸ்கின்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, கன்ஸ்கின் வேலை செய்யாது. கன்ஸ்கின் இல்லாமல் நீங்கள் பயங்கரமாக ஆடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பைசன் எடுங்க இல்லைனா ட்ரொகான் எடுங்க. அது மட்டும் அதுவும் இல்லைனா எம்டன் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வேறு லெவல் பண்ணலாம். அதுவும் இல்லைனா நான் சொன்ன மாதிரி எம்பிஃபை. ஸோ இந்த வீடியோவை யாராவது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஒரு சில வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சேரும். நம்ம டெய்லியுமே வீடியோ போடுறோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயாவது தான் நம்ம இந்த மாதிரி வீடியோ வரும், அதுவே அமைஞ்சால் தான் உண்டு. ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. விருப்பம் இல்லைனா வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தா போகிறது மாதிரி ஒரு சைக்குங்கிற மாதிரிங்க லைக்கை கொடுத்துட்டு போயிருங்க. பிடிச்சிருந்தா மட்டும், இல்லைனா வேண்டாம். அப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா என்னால் டோர்னமெண்ட் நல்லா ப்ளே பண்ண முடியும், ஆனால் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ப்ளே பண்ணுறது வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா உங்களோட கேம் ப்ளே வந்து ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி மென்ஷன் பண்ணி போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ கூட நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், ஒரே ஒரு விஷயத்தை சொல்லாமல் மிஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. அதை வந்து நீங்கள் இன்றைக்கி பண்ணிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஸ்கின் இல்லாமல் சோலோஸ் ஸ்குவாட் ஒன்று கன்ஸ்கினோட போயிட்டு சோலோஸ் ஸ்குவாட் ப்ளே பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நார்மலாக போயிட்டு உங்கள் ஸ்குவாடோட நீங்கள் ப்ளே பண்ணும்போது கன்ஸ்கின் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணி ஒரு நல்ல கேம் ப்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை எனக்கு ஸ்டோரி மென்ஷன் பண்ணி போடுங்க. இந்த எடிட்டிங்கெல்லாம் வேணாங்க, கட் பண்ணி ஒவ்வொருத்தனையாக போயிட்டு அடிக்கிறதெல்லாம் இந்த சாங்கெல்லாம் கொடுத்து போகிறதெல்லாம் வேண்டாம். முடிஞ்சால் நான் சொல்கிறது இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கன்ஸ்கின் இல்லாமல் போயிட்டு சோலோ ஸ்குவாடு ப்ளே பண்ணுங்கள். எதுனா ஒரு ஸ்குவாடு இல்லைனா ஒரு மூணு பேர் அடிக்கிறத வந்து ரெக்கார்ட் பண்ணி என்னை மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போடுங்க. நான் எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா உங்களால் ரேங்கட் மேட்ச்சில் அந்த மாதிரி ஆப்போசிட்டில் வர்ற ஒரு மூணு பேரையோ நாலு பேரையோ அடிக்க முடிஞ்சாதான், கன்ஸ்கின் இல்லாமல் அடிக்க முடிஞ்சாதான், கன்ஸ்கினோடு அடித்தாலும் பரவாயில்லைங்க சோலோ ஸ்குவாடில் போயிட்டு அடி
அடிக்க முடிஞ்சாதான் டோர்னமெண்ட்ல எவனாவது ஆப்போசிட்ல வர எனிமியை வந்து உங்களால் சமாளிக்க முடியும். கண்டிப்பா நீங்க அவனை அடிச்சிருவீங்க. நீங்க டோர்னமெண்ட்ல சோலோ ஸ்குவாட் ரேங்கட் மேட்ச்ல போயிட்டு ஒரு நாலு பேர் அடிக்கிறது ஒண்ணுதான், இங்க வந்து டோர்னமெண்ட்ல ஒருத்தனை அடிக்கிறது ஒண்ணுதான். ஏன்னா இங்க ஒருத்தன் வந்து நாலு பேருக்கு சமமா விளாடுவான். நீங்க நம்ப மாட்டீங்க, டோர்னமெண்ட் வந்து பிளே பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், இதுல பொய் சொல்றேன், உங்கள்ட்ட பொய் சொல்லியிருந்தாங்க ஆக போது. நான் எதுனா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒன்னு ரெண்டு டீமை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க தான் ஒத்துழைக்கணும். உங்களுக்கு சும்மா எனக்கு இதெல்லாம் தேவையில்லடா, நான் டோர்னமெண்ட் சும்மா ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் வந்து வீடியோ பாக்குறேன். சோலோ ஸ்குவாட் இல்ல டோர்னமெண்ட் ஏதோ ஒன்று கிராண்ட் மாஸ்டர் வீடியோ எல்லாம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்து பாக்குறேன், இல்ல வந்து எனக்கு கிராண்ட் மாஸ்டர் போனாலே போதும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அதுவும் பிரச்சனையே கிடையாது. இதனா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்னது பண்ணுங்க. இவ்வளவு சொல்றியே, நீ இது வரைக்கும் கன்ஸ்கின் இல்லாம போயிட்டு சோலோ ஸ்குவாட் மேட்ச் பிளே பண்ணி போய் அடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடிலாம் போய் பாருங்க, நான் கன்ஸ்கின் இல்லாமல் மட்டும் இல்லை ஸ்கில்லே இல்லாமல் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கில்லும் இல்லாமல் கன்ஸ்கின்னும் இல்லாமல் வெறும் ஆடம் கேரக்டர் வச்சுக்கிட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா சோலோ ஸ்குவாட் போயிட்டு போய் அடிச்சிருக்கிறேன். இல்லை நாங்கள் அங்கெல்லாம் போயிட்டு பார்க்க மாட்டோம், ஆறு மாதம் முன்னெல்லாம் பார்க்கறது எங்களுக்கு டைம் கிடையாது. நீ வேணா உன்னால் முடிஞ்சால் நீ வந்து இதுக்கப்புறம் போயிட்டு கன்ஸ்கின் இல்லாமல் ஒரு சோலோ ஸ்குவாட் மேட்ச் போய் அடிச்சு காட்டு, இல்லை வந்து ஸ்கில் இல்லாமல் ஒரு சோலோ ஸ்குவாட் மேட்ச் போயிட்டு போய் அடிச்சு காட்டு, இல்லை ரெண்டுமே இல்லாமல் போயிட்டு ஒரு சோலோ ஸ்குவாட் மேட்ச் போயிட்டு நீங்கள் போய் அடிச்சு காட்டு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணாலுமே நான் அதையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு சேலஞ்சை நான் ஏற்றுக்க தயாராக தான் இருக்கிறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது. ஸோ நான் வந்து தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னடா சோனியா கேரக்டர் வந்து ஓவரா பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா சோனியா கேரக்டர் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கில்லு அதாவது இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் விட்டாங்க அப்படின்னா ஸ்கில்லை யாராலுமே இம்ப்ரூவ் பண்ண முடியாது. சரி, வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லு கொண்டு வரவன்ட்டு நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஸ்கில் எடுத்து வந்தால் மட்டும்தான் அவங்களை அடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு நிரூபித்து காமிச்சிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, ஸோ நானும் கொஞ்சம் ஓரளவு இந்த சோனியா கேரக்டர் எடுத்து வந்து நானும் பழகிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோனியா கேரக்டர் நான் நிரந்தரமாக வச்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நேடு யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு சோனியா கேரக்டர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதான். வெறும் 10 HP, எத்தனை HP இருந்துச்சுன்னு கூட நான் சரியாக கவனிக்கல. 10 HP வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேரை முடிச்சிருக்கிறேன். நான் பாட்டுக்கு 7-8 தான் போனேன். இந்த வெண்டிங் மிஷினில் போயிட்டு நம்ம டீமேட்டை ரிவியூ பண்ணி விடலாம் அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா என்னை வந்து அடிக்க வந்து அவங்களே வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து டவுன் பண்ணவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து டவுன் பண்ணி கில் எடுத்துட்டேன். அவங்களே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஏறத்துட்டு இறங்குவாங்க, வெயிட் பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த ஒரு டோர்னமெண்ட் மேட்ச்ல ஏதோ ஸ்கேம் நடக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுங்க. இப்போ இவங்க நடத்துறாங்க பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் விளாண்டுட்டு இருக்க இந்த டோர்னமெண்ட் மேட்ச்ல ஏதோ ஸ்கேம் நடக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்துலலாம் எந்த ஒரு ஸ்கேனரும் வராது. இது வரைக்கும் நாங்கள் பார்த்த மாதிரியே எங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த ஒரு டோர்னமெண்ட் மேட்ச்ல நாங்கள் விளாண்ட 6 மேட்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் விழுந்துட்டு இருக்குது. இவங்க தான் நான் சொன்னவங்க, இவங்க தான் நினைக்கிறேன். இந்த நான் ஆல்ரெடி டவுன் பண்ணி கில் எடுத்தவங்க தான் இதே இடத்துல இறங்குறாங்க போல இருக்குது. ரெண்டு ஸ்குவாட் அந்த இடத்துல ஃபைட்டு போட்டுட்டு இருக்கு. நாங்கள் போகலாம்னு பார்த்தா எங்கள்கிட்ட மெடிக்கிட்டும் கிடையாது. என்ன என் கூட வந்திருக்கோம்ட்ட பைசன் மட்டும்தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம டீம்மேட் ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க. இப்போ நம்ம ரெண்டு பேரும் எதாண்டா போயிட்டு எதனா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஏய் பார்த்தி பரவாயில்லைங்க, நம்ம கிரிமினல் ரோல் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சோனியா போவார், அப்புறம் அந்த டிமிட்ரியை போட்டுக்கிட்டு அதுவும் ஒரு நல்ல இதுதாங்க. முடிஞ்சால் ஸ்குவாடில் ஒரு ஆள் ட்ரை பண்ணுங்கள், ஒரு ஆள் டிமிட்ரி பவர் வச்சுருக்கவங்க வந்து சோனியா கேரக்டர் வச்சுங்க, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்களா ஸ்கேனர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அந்த இடத்துல தான் வருது. இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு நான் கடைசி மேட்ச் கூட பார்த்து காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த ஒரு மேட்ச் அதாவது உங்களுக்கு என்னன்னு தெரில, இன்றைக்கி வந்து நானும் வெறும் பர்கட்ரி மேட்ச் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நல்லாவே அமையுது. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, ஒன்று ட்ரொகானு இல்லைனா பைசன்னு இல்லைனா MP5 M10 வச்சு நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி உங்கள்கிட்ட வந்து காமிச்சிருக்கிறேன். M10 வச்சு நீங்கள் நல்லாவே ப்ளே பண்ணலாம் ஷார்ட் ரேஞ்சில் அப்படின்னு. டபுள் பேர்லாம் தொட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ட்ரொகான் வச்சு உங்கள்கிட்ட செய்கை காமிச்சிட்டேன், அப்புறம் பைசன் வச்சு செய்கை காமிச்சிட்டேன், இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா MP5 வச்சு உங்கள்கிட்ட ஒரு செய்கை காமிச்சிட்டேன். வெயிட் பண்ணுங்கள், MP5 வச்சு இன்னும் செய்கைகள்லாம் இருக்குது. இந்த இடத்துல கில் அடித்தவங்கள்ட்ட எவன்டாவது லூட் இருக்குமான்னு பார்த்தா எவன்டைமே லூட்டு கிடையாதுங்க, வெறும் மெடிக்கெட் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த மெடிக்கெட் எடுத்து நாங்கள் கிளம்பி போயிட்டு போதே பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி வந்து ஆங்கிரி மேன பாத்தீங்கன்னா வந்து சோலியை முடிச்சு விட்டாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் தரையை போய் சேர வேண்டியது. ஆனா பாத்தீங்கன்னா அவர் தரைக்கு போறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா வந்து அவர் சோலியை முடிச்சிட்டாங்க. அடுத்து நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், என்ன கவனிக்கல போல இருக்கு. நான் வந்து இந்த பாலத்துக்கு மரப்பாலத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறதுனால என்னை ஒழுங்கா அவங்க கவனிக்கல, அதுதான் உண்மை. இப்போ வந்து கிரிமினல் ரோட்டை போயிட்டு ரெண்டு பேருமே ஃபைட் போட்டுருக்காங்க. கிரிமினல் ரோட் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை டவுன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இனிமே இருக்கானுங்க. இந்த ப்ளூ சோன், இந்த மோத்தோஸில் ப்ளூ சோன் விழுந்துச்சுனாலே தெரியல எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து மோத்தோஸில் தான் இறங்கணும்னு தோணும் போல இருக்குது. அதுவும் அந்த ஸ்டார்டிங்கில் ஃப்ளைட் இந்த இடத்துல ஒன்று, ஆரம்பத்தில் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும், இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா முடியுது இந்த இடத்துல வந்து முடியும். ப்ளூ சோன் இந்த இடத்துல விழுந்துச்சுனாலும் சரி விழுவலனாலும் சரி. சரி, இப்போ இந்த இடத்துல நாங்கள் வரவங்கலாம் கிளியர் பண்ணிவிட்டு இருக்கிறோம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 800 டோக்கன் இருக்குது. கிரிமினல் ரோட்டை
பார்த்தீங்கன்னா டோக்கன் கிடையாது. சரி நம்ம போயிட்டு ரிவியூ பண்ணலான்னு பார்த்தா முன்னாடி ஒருத்த வந்து நிற்கிறான். சரி இப்போ வாழெல்லாம் போட்டுட்டு நம்ம ஆள் ரிவியூ பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம்னு பார்த்தோம். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா செத்துட்டாங்க, ஆங்கர்மேன் செத்துட்டாங்க, சோனியா பவர் வச்சிருந்தேன் யூஸ் பண்ணவே விடல. அது இன்னும் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் போல இருக்குது. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எங்களை அழுத்தி சோலியை முடிச்சிட்டாங்க. இந்த இடத்துக்கு வராதிங்கன்னு சொன்னா ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க இந்த இடத்துல வந்து இறங்கிட்டாங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க, போயிருங்க வரா வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை அடித்தவங்க கண்டிப்பாக அவங்க டீம்மேட்ஸை ரிவியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது ப்ளூ ஜோன் டோக்கன் கிடைக்காமலாம் இருக்காது, அதனால தான் போக சொல்லிட்டோம். இவங்களும் போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எங்களை வந்து ரிவியூ பண்ணி விட்டுருவாங்க. ரிவியூ பண்ணிவிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நிரூபிக்கணும்ல, ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா வந்து சம்மந்தமே இல்லாமல் வருது. அவங்கள்ட்ட கேட்டால் கூட பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நானும் சொல்லிட்டேன் கிருநூல் ரோட்டா இதுக்கப்புறம் இந்த ஒரு பெய்டு ஸ்க்ரீனில் வந்து நீ வந்து ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க ப்ரோ, நீங்கள் வந்து குரூப் போட்டு வெளியே வந்துருங்கன்னு சொல்லிட்டு மேட்ச். ஆனால் நல்லா டஃபாக தாங்க போணுச்சு. இந்த டோர்னமெண்ட்டில் நாங்கள் வந்து ப்ரைஸ் அடிக்க வேண்டியது கடைசி ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து 11th பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா செத்துட்டோம். அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து டாப் 2 அப்புறம் வந்து டாப் 3 டாப் 4 இந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருந்தோம். அதையும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கடைசியில் கூட காட்டுறேன். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல, இப்போ போயிட்டு கேம்க்குள்ள போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். கடைசி மேட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 11th பிளேஸ் வந்ததுனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பூயா கிடைக்கலங்க. இந்த இடத்துல என் டீம்மேட் எல்லாருமே செத்துருவாங்க, நான் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிறேன். நம்மள்கிட்ட மேக்ஸிமம் பவர்லாம் கிடையாது, மேக்ஸிமம் பவர் எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா யாருமே ஜோனுக்குள்ளலாம் சர்வே பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இது வந்து நம்ம டோர்னமெண்ட் உள்ளே தான் ஆடுற மாதிரி இருக்கும், ஜோன் ஓரத்தில் வேணால் போயிட்டு இருக்கலாம். என்கிட்ட சூப்பர் மேடி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த இடத்துல காலியாக இருப்பேன். எனக்கு முன்னாடி வேற எனிமி இன்னும் ஃபைட்டு போட்டுருக்குறானுங்க. எப்படியும் அவங்க என்னை கவனிக்கலை, நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேங்க பார்த்தீங்களா. அந்த ஸ்கேனரை எப்படி தான் வருதுன்னே தெரியல, நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா கவனிக்கல, ஸ்கேனர்லாம் முடிச்சு என்னடா இது, ஏன்டா நம்ம போகிற இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு. எவ்வளவெல்லாம் சிங்கிளாக இருக்கணும், நாங்களாம் வந்து அவுட் ஆகி டெத் ஆகிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு ஆள் யார் நம்ம தளபதி வந்து ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா அவன்ட்ட அந்த ஸ்கேனர் வந்து விழுவோம். ஒருவேளை இந்த டோர்னமெண்ட் நடத்துகிறவங்களே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு டீமை வச்சிருக்காங்களோ என்னமோ தெரில, அந்த டீம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மற்ற டீம்லாம் போட்டு தள்ளுறதுக்கு அந்த மாதிரி ஒரு பிளான் போகிறாங்களான்னு தெரில. நடக்குங்க, இந்த மாதிரி வடக்கன்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தில்லுமுள்ளாலும் வேலைலாம் பார்ப்பாங்க. நான் வந்து அவங்க வந்து இது அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நினைக்காதீங்க, இவங்க கண்டிப்பாக அந்த வேலையை பார்ப்பாங்க. அதாவது ஹேக் யூஸ் பண்ணுறவங்களில் அதிக எண்ணிக்கை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸ் மட்டும்தான் அதிகமாக ஹேக் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து சர்வசாதாரணம் தான். இங்கே பார்த்தீங்களா ஸ்கேனர் வந்து எப்படி உழுவுது அப்படின்னு. இப்போ கூட விட்டுருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நானும் செத்துருவேன், நம்ம கிருநூல் ரூபாய் செத்துருவார். நாங்கள் ரெண்டு பேருமே செத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேனர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே இருக்கும். பார்ப்போம், எனக்கே மறந்துருச்சு. அப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அந்த மேட்ச் விளாண்டுருந்தேன், 5 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா மேட்ச்சே முடிஞ்சிச்சு. இப்போ கிருநூல் ரூபாய் செத்துருவார், நான் அந்த இடத்துல சோழி எங்கள் சோழி முடிஞ்சு போச்சா. இப்போ பாருங்கள் கடைசி நேரத்தில் ஜோனு பார்த்தீங்கன்னா பூயா அடிக்க வேண்டிய நேரமே வந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து போகலை, இந்த ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா போகலை. நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இவங்கள தான் பண்ணுறாங்க, டோர்னமெண்ட் நடத்துகிறவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பை கைஸ் அண்ட் லவ் யூ, லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன், பை. சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும், அவங்க வீடியோவும் பாருங்க.